ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஆல்டோவுடைய அந்த சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய பார்ட் டூ தான் இன்னைக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிக்வயர்ட் டூல்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சாக்கெட் செட்டு கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் சாக்கெட் செட் வேணும். மொத்தம் 46 பீஸு டப்பாரியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன். சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்டோடைய லிங்க்கும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற எல்லா ப்ராடக்டோடைய லிங்க்ஸும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்கெட் செட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து டீசல் நிரப்பியிருக்கேன். நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து டீசல் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல டீக்ரீசர், அதே மாதிரி நல்ல லூப்ரிகண்ட்டும் கூட. பெட்ரோல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம இந்த இடத்தலாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த இடத்தலாம் பாருங்கள் எவ்வளோ வந்து கிரீஸ் இருக்குது, அந்த டர்ட்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது டீசல் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடும், அதே மாதிரி நல்லாவும் உங்களுக்கு லூப்ரிகண்ட் எஃபெக்டும் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் டீசல் வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். எதுக்கு இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னா நம்ம பெயிண்ட்லாம் அடிக்க போகிறோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அழுக்கெலாம் இருக்கும், அதே மாதிரி கிரீஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறதுக்காக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி வந்து ரப்பரைஸ்டு அண்டர் கோட். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பாடி ஸ்ப்ரேனும் சொல்லுவாங்க, அண்டர் பாடி கோட்னும் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஆன்டி ரஸ்ட் கோட்டிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. எதை வேணுமோ நீங்கள் சொல்லலாம். நான் வந்து டால்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபாரின் பிராண்ட், இது இதையும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, சி இந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆன்டி ரஸ்ட் கோட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச WD-40. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்குங்க. இதிலே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரா இன்பில்ட்டாக வரும். நம்ம நார்மலாகவும் அடிச்சுக்கலாம், ஸ்ட்ரா வச்சும் அடிச்சுக்கலாம். ஸோ WD-40 எடுத்திருக்கேன். இந்த கார் செருலியன் ப்ளூ அப்படிங்கிறதால செருலியன் ப்ளூக்கான எக்ஸாக்ட் மேட்சிங் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். ஸ்ப்ரே பெயிண்ட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மாருதி சுசுக்கியோடைய செருலியன் ப்ளூ. இதோடைய பேஸ் கோட்டு, இதுக்கு மேலே அடிக்கக்கூடிய கிளாஸ் கோட்டு இது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ஆன்டி ரெஸ்ட் கிளாஸ். ஸோ இதெல்லாம் தான் தேவை. இப்போ வந்து ப்ராசஸ் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்ஸ்டலேஷனுக்கு நம்ம போயிடுவோம். முதல்ல வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நல்லா அந்த மாதிரி நீங்கள் வந்து டீசலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. ஸோ இங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியுங்க, நல்லா வந்து அழுக்க வந்து அதை எடுத்துரும். நல்ல லிபரலாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இங்கே கீழே பாருங்கள், பார்த்தீங்களே தெரியும் அந்த அழுக்கு வந்து அப்படியே அழகாக வெளியில் வந்துடும். நல்ல லிபரலாக ஸ்ப்ரே பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் டேமேஜே பண்ணாதுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். முக்கியமானது மறந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வேஸ்ட்டு கிளாத்லாம் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறையா வேஸ்ட் வந்து வரும், ஸோ அதனால் நல்ல வேஸ்ட் கிளாத்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 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 10 or 15 seconds இது வந்து இங்கே ஊறுச்சுனாலே போதும். ஊறினதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மேட்ச் பாருங்களேன், இது வந்து நான் சாம்பிள் பார்த்தேன் அந்த பெயிண்ட்டுக்கு, எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இதை பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தொடச்சி எடுத்திங்கனாலே போதும், ஃபுல்லாக அந்த கிரீஸோடைய அழுக்கு எல்லாமே வெளில வந்துடும். இதை வந்து நீங்கள் பொதுவாகவே நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போதே கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சி இதோடைய கலர் வந்து ஒயிட் கலர் போல், ஆனால் இவ்வளோ அழுக்கு படிஞ்சு படிஞ்சு பிளாக்காகவே மாறி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே இதெல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும். நல்லா டைம் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம வைப்பர் அந்த வாஷர் பம்ப்பும் வந்துருச்சு, இந்த ரைட் சைடு ப்ராக்கெட்டும் வந்துருச்சுங்க. ஸோ ஆல்டோ 800 செலீரியோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் பார்ட் நம்பர். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா 38410, இதுதான் வந்து பார்ட் நம்பர். MRP வந்து 265 ருபீஸ். அதே மாதிரி
இது வந்து அந்த ஃப்ரண்ட் பம்பருடைய ரைட் சைடு ஹோல்டர், இதுதான் அதோடைய பார்ட் நம்பர். 55 ரூபீஸ் தான் எம்ஆர்பி. இது நான் வாங்கினது வந்து மாருதி ஜெனுவின் ஸ்பேர்ஸ் விற்கிற இடத்துலே நான் வாங்கிட்டேன், பூட்மோவில் நான் ஆர்டர் பண்ணலை. பம்ப் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த இடத்துல எடுத்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டியூபை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பவரை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், பம்ப் வந்து செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உள்ளே வந்து நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நல்லா உள்ளே போகணும். சி, இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, நல்லா வந்து உள்ளே நல்லா புஷ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கு வர பைப்பை வந்து இந்த டியூபை இங்கே கனெக்ட் பண்ணிவிடுங்க. பவர் சாக்கெட்டை இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபெண்டரை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த ப்ராசஸான பெயிண்டிங்க்கு நம்ம போயிடுவோம். பம்பரில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதையும் நான் வந்து இப்போ கரெக்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டை எப்படி அடிக்கணும், என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஒன்று, வெறும் இங்கே இருக்கிற டேமேஜஸை மட்டும் மறைக்கிறதுக்காக நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபில் பண்ணிட்டோம் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான். ஸோ இந்த டேமேஜஸை மட்டும்தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த ஹோல்ஸ்லாம் நான் வந்து ஃபில் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பம்பர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு அடி வாங்க தான் செய்யும். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஓவராக நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் விரும்பலை. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர் பிளாக் மாதிரி நான் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயுமே கிடைக்குங்க. உள்ளே வந்து ஒரு ஃபோம் இருக்கும், மேலே வந்து இந்த மாதிரி வந்து சாண்ட் பேப்பர் இருக்கும். இதை வந்து ஒரு மக்கு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வந்து சாண்ட் பண்ண, இதுக்கு பேர் வந்து வெட் சாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் சாண்ட் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா 320 கிரிட் சாண்ட் பேப்பர் அப்படின்னு கேட்டுக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஏறக்குறைய ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நீங்கள் அழகாக கட் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்த மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மீதி இடத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எந்த இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும்தான் இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபார் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டு, மாருதியோடைய செருலியன் ப்ளூ பேஸ் கோட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேனை வந்து நீங்கள் நல்லா விகரஸாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணிக்கணுங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பெல்லட் சவுண்டு கேட்கும். ஸோ நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு கோட்டு நான் வந்து அடிச்சிருக்கேன். இது வந்து எடுத்த உடனேவே நமக்கு வந்து ஃபுல்லாலாம் வந்து கவரேஜ் வந்து உங்களுக்கு வராது. 2-3 கோட் நீங்கள் வந்து அடித்தா தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கோட் முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் செகண்ட் கோட் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நல்ல ஒரு 10 to 12 சென்டிமீட்டர் கேப் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரொம்ப நீங்கள் வந்து அப்படியே அழகாக இப்படி நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் வந்து அப்படியே அழகாக ஒரு ஸ்ப்ரே பேட்டர்னில் போகணும். இந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் பிடிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அவ்வளோதாங்க, செகண்ட் கோட்டு முடித்தாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வாங்கியிருக்கிறது குயிக் ட்ரையிங் பெயிண்ட்டு. ஸோ இதை ட்ரை ஆகும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து டல் ஃபினிஷ் தான் கொடுக்கும் பேசிக்காக. இதுக்கு மேலே வந்து நம்ம கிளியர் கோட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் ஒரு கோட் நான் அடித்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெயிண்ட் கவரேஜ் நல்லாவே வந்துடும். ஸோ நான் அதனால் இன்னும் ஒரு கோட் மட்டும் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து கோட்டிங் ஏறிடுச்சு. ஸோ இன்னும் நான் ஒரு கோட் மட்டும் அடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கிளாஸ் கோட் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன்.
அந்த சைடு ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடை வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல தான் வந்து ஃபெண்டர் வந்து டேமேஜ் ஆகி இருந்துச்சு. இங்கே நான் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் ஃபெண்டரையும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பம்பரை வந்து இந்த இடத்த மட்டும் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் சாண்ட் பண்ணிவிட்டு எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். நல்லா அதை நினச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க, நனைஞ்சிருக்கு. இந்த இடத்த நல்லா சாண்ட் பண்ணுங்கள். சாண்ட் பண்ணி ஒரு துணியை நீங்கள் வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் இப்படி தாங்க இருக்கும், ஒரு மாதிரி நல்லா தேஞ்சா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்த மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோங்க. நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறது இந்த பார்ட் மட்டும்தான். இப்போது நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கும் போதும் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க கேனை, ஒரு 10 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு. ஃபஸ்ட்டு கோட் இப்போ நம்ம அடிச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த இடம் மறையிற வரைக்கும் ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் கோட்டை நம்ம அடிச்சிருவோம். சார், இப்போ நம்ம கிளாஸ் கோட் அடிக்க போகிறோங்க. கிளாஸுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப செப்பரேஷன்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம பாட்டும் அழகாக வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிரும். இங்கேயே ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பெயிண்ட்டோடைய செப்பரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். பட் இது போக போக நம்ம பாலிஷிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மறைஞ்சிரும். இந்த பெயிண்ட் வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட்டுங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க இல்லைனா வந்து ஓவர் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கூட உடனே நீங்கள் வந்து துணியை வச்சு தொடச்சிங்கன்னா பெயிண்ட் வந்து வெளியில் வந்துடும். எனக்கும் சில இடத்துல ஓவர் ஸ்ப்ரேலாம் ஆச்சு, நானும் உடனே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னும் ஈஸியாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக பெயிண்ட்டு வந்துடும். சார், இப்போ இந்த பக்கம் நம்ம கிளியர் கோட் அடிச்சிருவோம். முதல் தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உடனே வந்து உங்களுக்கு அந்த வாட்டம் வந்து வராதுங்க. பட் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தைரியமாகவே நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேங்க. சரி, என்னுடைய பார்க்கிங்லேயே நான் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டஸ்ட் அந்த அளவுக்கு வரவே வராது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இந்த கார் நிற்கிற இடம் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகியிருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுடைய XL6 நிற்கும், இந்த பக்கம் எங்களுடைய SX4 நிற்கும். நல்லா கார்னரில் தான் இந்த வண்டியே வந்து செட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கார்னரில் செட்டாக இருக்கிறதால டஸ்ட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வண்டி மேலே படாது. ரொம்பவே முக்கியம் பெயிண்ட்டு ட்ரையிங் ப்ராசஸ் அப்போது வந்து டஸ்ட்டான இடத்துல வந்து நீங்கள் அடிக்கவே கூடாது. நீங்கள் வந்து உங்கள் வண்டி வந்து ஒரு வேளை வந்து ஸ்ட்ரீட்டில் நிற்கிது இல்லை ரோட்டில் நிற்கிது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா டஸ்ட் இல்லாத ஒரு இடமா வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷே உங்களுக்கு வரும். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 கோட் நம்ம வந்து சூப்பராக அடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த டென்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த தேஞ்ச இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள். இந்த இடத்த நான் வந்து பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து அடிச்சிருக்கோம் பெயிண்ட்டு. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு வந்து ஓவர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு தெரியலை. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தேய்மானமும் இப்போது இருக்காது. அட்லாஸ்ட் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே வந்து அந்த டேமேஜஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு. ரொம்ப கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இசி இங்கெல்லாம் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அந்த ஒரு பெண்ட் வந்து இந்த இடத்துல தெரியும். அது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதே வந்து நீங்கள் நல்ல ஒரு தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியலை. அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடம்லாம் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்ட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு கீழே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கு. இங்கெல்லாம் நீங்கள் டேமேஜஸ் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலரில் இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலலாம் கூட நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இமேஜின் ஒரு தூரத்துலேருந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் ஷேடு வந்து உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் வீடியோவில். அது ஏன்னா சி, இந்த தார்போலனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அது வந்து கலர் மிஸ்மேட்ச்சு அப்படின்லாம் வந்து நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் வேணால் இந்த பக்கம் வந்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லாவே வந்து கலர் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கலர் வந்து நல்லாவே நான் வந்து மர்ஜ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இதெல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து வண்டியை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு டயருக்கு பாலிஷ்லாம் போட்டுட்டு கவர் ஆக்சுவலி போட்டுட்டேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாலிஷ்லாம் கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவரை வந்து போட்டிருக்கேன். எஸ் ஆக்சுவலி வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் டீடியஸான ஒரு ப்ராசஸ் தான். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நேற்று ஈவினிங் கிட்டே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஷர்ட் வந்து வேறு ஷர்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வண்டி டிரைவ் பண்ணும்போது சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். டூ வீலர்ஸ் அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறது கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த என்டையர் ப்ராசஸுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேங்க. இது இல்லாமல் காரோடைய ஆக்சசரிஸு, நான் என்னென்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறேன், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வாங்கின பொருட்களுடைய மொத்த லிங்க்கும் பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லிங்க்ஸ்க்கு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சி யூ.